அந்த ஒரு ஃபாஸ்ட் அதனால தான் நான் சொன்னேன் ரொம்ப இயல்பிலேயே வந்து ரொம்ப ஒரு வேகமான மனிதர்கள் ஆனால் இந்த சொசைட்டிக்கு இந்த உலகத்திற்கு தேவைப்படுகின்ற மனிதர்கள் நீங்கள் உங்கள்டேந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஜாம்பவான்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா பர்த்தில் இந்த எண் இருக்கும் நீங்கள் பல பேரை வழி நடத்தக்கூடிய ஒரு ஒரு பாஸ் ஸ்தானத்தில் இருப்பீங்க லைஃப்பில் காலம் வந்து அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு நேச்சரை மட்டும் நீங்கள் வந்து அப்பப்போ கவனத்தில் கொண்டுக்கிட்டே இருக்கணும் அதாவது நம்மளுடைய கோல் என்ன நம்ம என்ன விஷயத்தில் நம்ம சாதனை படைக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளார அப்பப்போ கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும் இன்னைக்கு நான் 10 நாள் இந்த விஷயத்தை பண்ணேன் 11வது நாள் வேற ஒரு விஷயத்தை பார்க்க போயிட்டேன்னா மற்றவர்கள் முன்ன மற்றவர்கள் மத்தியில் வந்து நீங்கள் கோமாளிகளாக தெரிவிங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பப்படி தான் வாழ போகிறீங்க நீங்கள் ஜெயிக்கவும் போகிறீங்க அதில் டவுட்டே இல்லை ஆனால் உங்களுக்கே நீங்கள் அப்பப்போ ஒரு பரிசோதனை ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கணும் நம்ம என்னவா ஆக போகிறோம் எதுக்கு நம்மளுடைய ஆற்றல்களை நம்ம வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அப்பப்போ கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதை செய்யும் பொழுது உங்களை வேற யாராலையும் வெல்ல முடியாது நீங்கள் வந்து உதாரண புருஷர்களாக இருப்பீங்க எப்படி வந்து இந்த உலகத்துக்கு வந்து நீர்நிலம் காற்று அவசியமோ எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து அனைத்து ஒரு விஷயங்களையும் கிரகித்துக் கொள்வதற்கு இந்த 5 புலன்கள் அவசியமோ அதுபோல நீங்களும் இருப்பீங்க உங்களாலையும் மற்றவர்கள் வழிநடத்தப்படுவார்கள் இந்த 5 எண்ணினுடைய இந்த குணாதிசயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆகுது இப்போ இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த 5க்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த 5 எண்ணிற்கான குணங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து டம்ப் ஆகிருக்கலாம் அதாவது மட்டுப்பட்டு போயிருக்கலாம் அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியோட உங்களுடைய பெயரையும் முழு பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும் பொழுது உங்களை பற்றின பிரத்யேக விஷயங்களை வந்து நான் வந்து சொல்லி தருவேன் அது அனலைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அது இலவச பலன்களாக அனுப்புவேன் ஆனால் இது போன்ற மெசேஜஸ் எனக்கு நிறையா வரதுனால நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பும் பொழுது அது ஈஸியாக நல்லா புரிந்து கொள்ள முடியும் உடனே நான் உங்களுக்கான முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கான அந்த பலன்களை நான் அனுப்பி வைப்பேன் இது உங்களுடைய நிறுவன பெயர்களாக கூட இருக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு நிறுவனம் சார்ந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமான ஒரு மனிதராக நீங்கள் இருக்க போகிறீங்க அனைத்து மனிதர்களும் இணைக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பீங்கும் போது நிறுவன பெயர்களில் கூட வந்து நீங்கள் இந்த 5 தேதிகளில் பிறந்தவர்கள் நீங்கள் இருக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் நிறுவன பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பலாம் நிறுவனர்களாக இருந்தீங்கன்னா அந்த நிறுவனத்திற்கும் பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா பார்ட்னர்ஸோடைய டேட்டா பொறுத்தவரை அனுப்பிச்சு விடுங்க சரிபார்த்து அது எந்த அளவுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் நற்குணங்களை மேம்படுத்தி உங்களுக்கான லாபங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு அனலைசிஸ் நான் சொல்கிறேன் இப்போ இது வந்து நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் நண்பர்கள் கூட 5 தேதிகள் பிறந்தவர்கள் இருக்கலாம் அவங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க இந்த 5 எண் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன துறையில் மட்டும் சாதனையாளர்களை உருவாக்குவது கிடையாது இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணும் ஆனால் வாழக்கூடிய காலங்களில் தங்களை லீடராக முன்னிறுத்திக்கலனாலும் அந்த தன்மையை கொண்டு வந்துடும்னு நான் சொன்னேன் இல்லையா இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இன்னைக்கு மிஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு யார் பேர் ஞாபகத்துக்கு வரும் மிஸ் வேர்ல்டுங்கிறது வந்து வருஷம் நடக்குது மிஸ் யூனிவர்ஸ் நடக்குது ஆனால் மிஸ் வேர்ல்டு அப்படின்னு சொன்னாலே ஐஸ்வர்யா ராய் நம்ம மைண்டில் வரும் அவங்களுடைய டேட்டா பொறுத்தவரை டோட்டலும் இந்த 5 எண் தான் அதே போல் தன்னுடைய துறை சார்ந்த ஒரு விஷயங்களை மட்டுமல்ல அதுக்கு வெளியிலையும் போய் மற்ற மனிதர்களுக்கு நல்லது பண்ணணும் அடுத்தவர்களை கை தூக்கி விடணும் அப்படின்னுங்கிற எண்ணம் கொண்ட ஆக்டர் சூர்யா அவங்களை எடுத்துக்கோங்க அவங்களுடைய பிறந்த தேதியின் ஆதிக்கமும் இந்த 5 எண் தன்மை கொண்டது ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய நேச்சரை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுங்கிறதுனால தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்குள்ள நான் கொடுத்துருக்கேன் இதுவரை இந்த பதிவை பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு மிக்க நன்றி இது போன்ற நிறைய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வரணும் என்னுடைய பதிவுகள் வரணும்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இம்மிடியட் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நன்றி